என்ற பெற்றோருக்கு பிறந்தார். அவரது 12வது வயதில் திருமணம் செய்து கொள்ள பெற்றோர் வற்புறுத்தினர். ஆனால் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் தவம் செய்வதற்காக காட்டுக்கு சென்றார். அப்பொழுது முதியவர் தோற்றத்தில் தேவதூதர் அவரை எதிர்கொண்டு, மாசற்ற வாழ்வு மனத்தால் ஆவதே, இல்லத்தால் அல்ல. இல்லறமும் துறவரமும் மனிதர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்தான் உள்ளது. இரு வாழ்க்கையும் சிறந்தவையே என்றார். இதனால் தவ முயற்சியை கைவிட்டு ஊர் திரும்பிய சூசையப்பர் உலகம் மீட்பு பெற கடவுள் பூமியில் பிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டார். இத்தகைய இதனிடையே இறைவனின் காட்சிகளை வெளிப்படுத்தி வந்த சிமியோன் என்ற இறைவாக்கினர் தாவீது மரபினரான மரியாளுக்கு அதே மரபு இளைஞருக்கு மனம் முடிக்க காட்சிகளின் வழியாக வெளிப்படுத்தினார். இதற்காக சூசையப்பர் உள்ளிட்ட தாவீது மரபு இளைஞர்களிடம் தலா ஒரு கோலை கொடுத்து பிரார்த்திக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதில் சூசையப்பர் வைத்திருந்த கோலில் நறுமணம் வீசும் பூ பூத்தது. இதனால் காண்டலின் கட்டளைப்படியே இது ஆயிடுச்சு என உணர்ந்து மரியாளுக்கு மணமகன் ஆனார் சூசையப்பர். இதையடுத்து 33வது வயதில் சூசையப்பரும் 15வது வயதில் மரியாளும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்த பின் நாசரேத்தில் வசித்து வந்தனர். எனினும் தேவ வார்த்தையின்படி மரியாள் கருத்திருந்தாள். இதை அறிந்த சூசையப்பர் மனம் வருந்தி மரியாளை விலக்கிவிட எண்ணினார். மரியாளும் இது எப்படி ஆயிடுச்சு என வேதனையுற்றார். அப்பொழுது கவரிய தூதர் சூசையப்பர் முன் தோன்றி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் சூய ஆவியால் தான் கருவுற்றிருக்கிறார் என்று கூறினார். மரியாளின் கனவிலும் கபரியல் தூதர் தோன்றி பரிசுத்த ஆவினால் மரியாள் கருவுற்றிருக்கும் செய்தியை அறிவித்தார். இதையடுத்து சந்தேகம் நீங்கிய பிறகு மரியாளை ஏற்றுக்கொண்ட சூசை தன் வாழ்நாள் முழுவதும் கன்னி மரியாளிடம் அன்பு செலுத்தி பாதுகாவலராக திறந்தார். ஏரோதின் பிடியிலிருந்து மரியாளையும் இயேசுவையும் பாதுகாக்க போராடியது முதல் இறுதி வரை போராட்ட களமாகவே இருந்தது அவரது வாழ்க்கை. ஆனால் அனைத்தையும் இறைவனின் கட்டளைக்காக தாங்கிக் கொண்ட அவர்